இப்போ இன்னைக்கு நம் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அதிகம் பேசப்படுறது திரௌபதி படம். இந்த படத்தை பார்த்த சில அரசியல் தலைவர்கள் வந்துட்டு பாராட்டி வந்தாலும் சிலர் எதுவுமே பேசாமல் நம்ப அடித்து இந்த படம் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்களாம். திரௌபதி படத்தை பார்த்த சில சமூகத்தினர் படம் மாசாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சிலர் வந்துட்டு ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த படத்துக்கு பல விதமான விமர்சனம் இருந்தாலும் மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனமான விகடன் திரௌபதி படத்தை டார்டாராக வச்சு கிழிச்சிருக்காங்க. விகடன் சார்பாக தெரிவிச்சிருது என்னென்னா, தன் தரப்பு நியாயத்தை சினிமா வழி பேசுவது தவறில்லை, அதற்காக எதிர்த்தரப்பத்தில் இருக்கிறவங்கள மிகவும் தரத்தாழ்த்தியோ இல்லை அவங்கள முழுசாக எதிரியாலையோ நிற்க வைக்கிறது அறம் இல்லை என்றும் திரௌபதி அறம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு விகடன் பத்திரிகையிலேருந்து 100க்கு வெறும் 21 மார்க் தான் திரௌபதி வாங்கியிருக்கு. விகடன் வரலாற்றிலே மிக குறைந்த மார்க் வாங்கின மக்கு திரைப்படம் திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி விகடன் பத்திரிகை கொடுத்துருக்கிற மார்க்கை பார்த்த திரௌபதி இயக்குனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என் படத்துக்கு கொடுத்துருக்க மார்க் இல்லை, என் சமூகத்திலிருந்து நான் மிகப்பெரிய வெற்றியாளனாக வெளியே வந்திருக்கிறது, தாங்க முடியாத வலி, இது ஆரம்பம் தான், இனிமேல் பல வன்னிய படைப்பாளிகள் இனிமேல் வெளில தான் போகிறாங்க, நீங்கள் இனிமேல் இப்படி தான் குப்புறப்படுத்து புலம்ப வேண்டியிருக்கோம், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விகடன் பத்திரிகை தெரிவிச்சிருக்காரு திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி.